ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த்தங்காயில் செஞ்ச பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சடி இனிப்பு புளிப்பு காரம்னு மூணு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த்தங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பச்சடியை தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பச்சடி பண்ணுறதுக்கு சின்ன சைஸில் 5 நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் பழுக்கலை இது. சப்போஸ் உங்களுக்கு பழமாக கிடைச்சாலும் பரவாயில்ல, அதில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நார்த்தங்காயில் நிறைய விதைகள் இருக்கும். இந்த விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சீட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க, நார்த்தங்காய் உள்ள ஜூஸ் எதுவுமே வெளியாகாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிருக்க நார்த்தங்காய் ஒரு மண் சட்டியில் நான் போட்டுக்கிறேன். இந்த பச்சடியை மண் சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நார்த்தங்காயை வேக வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் நார்த்தங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த தண்ணி போதாது, திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மண் சட்டியை அடுப்பில் ஏற்றிட்டு மூடியை போட்டுருங்க. நல்லா கொதிச்ச பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்த்தங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சரியாக 200 கிராம் இருக்குது. வெல்லம் கரையிறதுக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணி விட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ ஹை ஃபயரில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாகு பதம்லாம் எதுவும் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லத்தை டைரெக்டாக சேர்க்க முடியாது, தூசி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, அதே மாதிரி நார்த்தங்காயும் சூப்பராக வெந்திருக்கு. நாம் சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்திருக்கு. ஏன்னா திரும்பவும் புளி கரைசல் அப்புறம் வெள்ளப்பாகுலாம் சேர்க்க போகிறோம், அதனால தான் முதல்ல தண்ணி அதிகமாக வைக்க வேணாம்னு சொன்னேன். நார்த்தங்காய் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். நீங்கள் குக்கரில் கூட 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நார்த்தங்காயில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த வெள்ளப்பாக வடித்து சேர்த்துக்கணும். தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிரும். அடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து இதில் காரத்துக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பச்சடி இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இதை நல்லா வத்த வைக்கணும். நார்த்தங்காயில் உப்பு புளிப்பு இனிப்பு இது எல்லாமே நல்லா சேரணும். இந்த பச்சடி நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் உப்பு காரம் இதெல்லாம் போதுமானு சரியாக தெரியும். இதில் உப்பு மட்டும் குறைவாக இருக்குது, ஸோ திரும்பவும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சடியை இன்னொரு ஸ்டவ்க்கு மாற்றிட்டு இதை நல்லா வத்த வைக்கலாம். பச்சடி நல்லா சுருண்டு வரணும், அதுக்குள்ளே இதுக்கு நாம் தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை பச்சடியில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு மனம் தான் இந்த பச்சடிக்கே ஹைலைட்னு சொல்லணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த புளிக்கரைசல் அப்புறம் வெள்ளப்பாக இது எல்லாமே நல்லா வத்தி சுருண்டு வந்திருக்கு. நிறைய பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காதனால ஊறுகாய் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிடலாம். இதில் நம்ம உப்பு அதிகமாக சேர்க்கலை, அப்புறம் சீனியும் சேர்க்கலை, வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். பச்சடி ஆறிடுச்சுன்னா இதை விட இன்னும் நல்லா இறுகி இருக்கும். நான் மண்சட்டியில் வேறு பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹீட்லேயே இன்னும் இறுகி வரும். இப்போ நார்த்தங்காய் பச்சடி நல்லா ஆறிடுச்சு, இப்போ எந்த அளவுக்கு இறுகி வந்திருக்குன்னு பாருங்கள். பச்சடி இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சடியை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சா கூட கெட்டு போகாது. அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த நார்த்தங்காய் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அஜீர்ண கோளாறு உள்ளவங்களும் இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.